எல்லா முறுக்க அழுக்கெல்லாம் போக்குவதற்கு திருப்பூர் நமக்கு உதவுறது. அதை சொல்லுவார் அண்ட முழுக்காட்டு தெரியாத முருகா, ஆனா உன்னுடைய பாதம் எவ்வளவு இனிமையானது. முருகா சரவண மகளிர் அறுவர் முலைநக மருமுகா, குமரா சரணம் சரணம் என்று அருள் பாடி ஆடி மிக மொழி குளர அழுது தொழுது உருகும் அவர் விழி அருவி முழுகுவதும் வருக என அரை கூவி ஆளுவதும் உன் திருவடி. யாரொருவர் முருகா சண்முகா விலாயுதா என்று உள்ளத்தை எல்லாம் அந்த நாம விளக்கரைச்சு அதனால மொழி தடுமாறி அழுது அழுது ஆண்டவனுடைய புகழை எல்லாம் பாடி ரெண்டு சொட்டு கண்ணீர்னால ஆண்டவனுடைய திருப்பாக நினைச்சுட்டா அது ஆண்டவனுக்கு ஒரு பெரிய முழுக்காட்டு. அதுதான் உள்ளபடியான ஒரு அபிஷேகம் ஆண்டவனுக்கு. அருணுக்கு என்ன சொல்றார், முருகா நீ உனக்கு அந்த பெரிய புண்ணிய தீர்த்தங்கள்லாம் உனக்கு ஒரு பொருட்டு இல்ல, ஆனா அடியவர்கள் உன்னை பாடி உங்க அந்த கண்ணில இருந்து ரெண்டு சொட்டு தண்ணீர் வருகிறது, அதுல உன்னுடைய பாதத்தை முழுக்காட்டி கொண்டு அந்த தன்னிலையை தடுமாறி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள்லாம் வாங்கோ வருக வருக என்னிடத்த வாங்கோ என்று வருக வருக என்று அரை கூவி அவர்களை எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய கருணை கடாட்சம் ஆண்டவனுக்கு இருக்கிறதுனால ஆண்டவனுடைய புகழ் எப்பொழுதுமே பாடல். அந்த பாடி பாடி உள்ளத்தை ஒருக்கறதுக்கெல்லாம் சொல்லி திருப்புகள் அருணகிரிநாதருடைய அனுபவத்துல அவர் அணிந்த அவர் அடைந்த உணர்ச்சி பாவங்களை எல்லாம் கொட்டி 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 எழுதியிருக்கு திருப்புகள். இந்த திருப்புகளை எல்லாரும் கத்துங்கோ. ஆண்டவன் நமக்காக அருள் பாலிக்க இங்க வந்திருக்கும் பொழுதும் அவனுக்கு உகந்த திருப்புகளை நாம் பாடிட்டோம்னா அவனுடைய அருள் கண்டிப்பாக இருக்கத்தான் இருக்கும். எல்லோரும் திருப்புகள் கத்துங்கோ, எல்லோரும் அனுபூதி பாடுங்கோ. திருப்புகழ் அனுபூதியும் நமக்கு மாத்திரம் அனுமதி கொடுக்காது, அதை கேட்கிறவாளுக்கும் அமைதி கொடுக்கும். அச்சூழ்நிலை எல்லாவற்றையுமே அமைதி உண்டாக்க செய்யக்கூடிய ஒரு திறமை இந்த திருப்புகழுக்கு. உலகத்துக்கெல்லாம் அமைதி தர சக்தி வாய்ந்தது அந்த திருப்புகழ். ஆண்டவனுக்கு அலங்காரம் ஆறது, ஆண்டவனுக்கு அலங்காரமாகவே 108 பாடல்கள் பாடியிருக்கார். அருணகிரிநாதர் சொல்லுவர், முருகா 4 மணி நேரமா திருப்ப பாடி எனக்கு என்ன நிலை கிடைச்சது தெரியுமா, சொன்ன கிரௌஞ்சகிரியோடு உருவத் துளைத்த வைவேல் மன்னா, கடம்பின் மலர் மாலை மார்பா, மௌனத்தையுற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன், இறந்தே விட்டது உடம்பே. முருகா இவ்வளவு நாளி பாடி 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 என்னுடைய மனமெல்லாம் மௌனத்தை அடைஞ்சது, அந்த மௌன நிலையிலே நின்னை உணர்ந்து உணர்ந்து ஆண்டவனுடைய திருவிளையாடல்கள்லாம் ஞாபகம் வந்தது, முருகனுடைய நாமாக்கள் எல்லாம் ஞாபகம் வந்தது, நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு வேற நினைப்பே கிடையாது, வேற ஒரு விதமான செயலுக்கும் வாசையே கிடையாது, நிற்குணமானா இருந்து என்னை மறந்திருந்தேன், நான் என்ற ஒரு வஸ்து இருக்கிறதாவே எனக்கு தெரியல, முருகா எங்க உட்கார்ந்துருக்கேன் எங்க இருக்கேன்னு தெரியல, இருந்தே விட்டது உடம்பு, என்னுடைய உடம்பு இருக்கிறதாகவே எனக்கு ஞாபகம் இல்லை, என்னுடைய ஆத்மா அவனிடத்து சேர்ந்துருக்கு முருகா. அப்போ என்ன பண்றது தெரியுமா முருகா, உட்கார்ந்துருக்கேனே
போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் என்னை தன்வசத்தே அக்கும் மனோலயம் தானே தரும் அறிமுகமா சொல்லனா இந்த ஆனந்தமே. ஆண்டவன் அருணகிரி அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். முருகா இவ்வளவு தூரம் பதினை பாடி உன் இடத்தில் கலந்து உட்காந்துருக்கேன். அப்ப ஏதோ ஒன்று வந்து வந்து மனசை தாக்கிறது முருகா. என்னுடைய மனசை கட்டி எழுத்து அதோடு சேர்த்துக்கிறதுக்கு ஆசைப்படுறது. என்னை தன்வசத்தே ஆக்கும் மனோலயம் தானே தரும். இந்த மனதிலானது ஒரு லயத்திலே கட்டுப்பட்டு அது ஒரு நிலையிலே நிற்கக்கூடிய ஒரு மனோலயம். அந்த லயத்தை எப்படி சொல்றது முருகா? அருமுகமா சொல்லணாது இந்த ஆனந்தம். அந்த ஆனத்துல அந்த ஆனந்தத்துல தான் தலைக்கணும். அந்த ஆனத்தில அந்த ஆனந்தத்துல எப்போதுமே நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு எப்பொழுதுமே நிரந்தரமான ஒரு அமைதி, நிரந்தரமான ஒரு ஆனந்தம், கஷ்ட சுக துக்கம் இல்லாத ஒரு வாழ்வு, நடுத்தரமான ஒரு வாழ்வு, எதையும் நல்லதாக எடுத்துக்கூடிய ஒரு மன அமைதி, மன நிறைவு ஏற்படும். அருணகிரிநாதன் நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த தத்துவ உபதேசங்கள் இந்த மாதிரி எவ்வளவோ. முருகா உன்னை பாடணும். என் சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து என்றார். கோவில தரிசனம் பண்ண போனா ஆண்டவனே எதற்காக தரிசனம் பண்ண போறது? தரிசனப்படுவேனோ. உண்மையான தரிசனம் எப்பொழுது நாம் பார்க்கிறோம்? கோவில்ல போனா முருகனுடைய விக்கிரகத்துக்கு முருகனை பார்க்கிறோம், முருகனுடைய அலங்காரத்தை பார்க்கிறோம். காரணம் என்ன? எதற்காக கோவிலுக்கு போற மந்தகன் வரும் தினம் பிறகிட சந்ததமும் வந்து கண்டு அறிவைய சங்கதம் தவிர முக்குணம் மாற அந்தி பகல் என்று இரண்டையும் மொழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து அம்புய பதங்களின் பெருமையை கவிபாடி செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடம் தெளிதர தனியாக சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து என் செயல் அழிந்து அழிந்து அழிய மெய்ச்சிந்தவரே என்று நீ தரிசனப்படுவேனோ என்று பிரார்த்தனை பண்ணார் சிந்திலாண்டவன். கோவிலுக்கு போனா இவ்வளவு குணங்களும் நமக்கு இருக்கணும். இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து இந்திரியங்களுக்கு உண்டான சஞ்சலங்கள் ஒருவிதமான சஞ்சலமும் இருக்கக்கூடாது. அந்தி பகல் என்று இரண்டையும் ஒழித்து காலம் ஒரு தடங்களா இருக்கக்கூடாது. அந்தி பகல் என்று இரண்டையும் ஒழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து உன் அம்புய பதங்களின் பெருமையை கவிபாடி சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடம் தெளிதர தனியாத சிந்தை எப்பொழுதுமே தனியாது குந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிந்தையும் அவிழ வேண்டும். அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து மௌனமா இருந்து ஆண்டவனை தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம். சிந்தை அவிழ்ந்து உருக்கக்கூடிய நிலையிலே ஆண்டவனுடைய தரிசனம் கிடைக்கணும். இந்திரிய சஞ்சலங்கள் எல்லாம் அறுத்து அந்த நிலையிலே ஆண்டவனுடைய தரிசனத்தை நமக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி தரிசனம் நான் வந்து எப்பொழுது உன்னுடைய தரிசனத்தை பண்ண போறேன்னு கேட்கிறேன். கோவில் வந்து தரிசனம் பண்ணும் போது இவ்வளவும் நமக்கு சொல்லித்தரார். எந்த மாதிரி நிலையிலே நம்ம ஆண்டவனுடைய தரிசனம் பண்ணணும்? பூஜை பண்ணும் போது சொல்லுவார், தகட்டி சிறந்த கடம்பையும் என் நெஞ்சையும் நீ தானனுக்கே புகட்டி பணிய பணித்தருவார். பூஜை பண்ணும் போது என்னுடைய மலரோட என்னுடைய மனமும் உன்னுடைய பாதாரம் இந்தத்தில் தான் விழனும், வேற ஒரு இடத்துக்கும் போகக்கூடாது என்று நமக்கு மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கிறார் அருணகிரிநாதர். அழகழகான தத்துவ உபதேசங்கள், எளிதான தத்துவ உபதேசம் இதெல்லாம் இருக்கு. இதுல இல்லாத ஒண்ணும் இல்ல. சங்கீதம் இருக்கு, தாளம் இருக்கு, தமிழ் இருக்கு, அழகான தமிழ் இருக்கு. நமக்கு வேணுங்கிற தத்துவ உபதேசங்கள்லாம் இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு துணையாக இது இருக்கிறதுனால எல்லோரும் திருப்பி பாடும்படியா உங்களை கேட்டுக்கொள்றேன். ஒவ்வொரு படி விழாவிலையும் எல்லோரும் கலந்துங்கோ. திருப்பூர் இசை பாட வரலையேன்னு கவலையே பட வேண்டாம். அருணகிரிநாதர் சொல்லுவார், முருகன் ரொம்ப இசைப்பிரியன், அவனுக்கு இசையில ரொம்ப ஆசை, சங்கீதத்துல ரொம்ப ஆசை. கீதமாகிய சுராலயம்,
கீதத்துக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய சுரங்களுக்கெல்லாம் ஆதாரமாக ஆலயமாக சுரங்களுக்கெல்லாம் ஆலயமாக இருக்கக்கூடியவன் ஆண்டவன் அருணகிரிநாதர். இப்ப பாடணும் வேல் வகுப்புல பாடணும் மயில் வகுப்பு. அப்படி இசை பிரியனாக இருக்கக்கூடியவன் இசை பாடினாத்தான் அவனுக்கு சந்தோஷம்னு இல்லை. அருணகிரிநாதர் சொல்லுவார், திருப்புகழை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மிடிப்பகைமை ஜெயித்தருளும் இசை பிரியன் என்று சொல்லுவார். திருப்புகழ உரையாடினா கூட போறோம், அதை பத்தி உரைத்தால் சொன்னா கூட போறோம், அந்த புஸ்தத்தை எடுத்து அதை படிச்சா போறோம். திருப்புகழை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மிடிப்பகைமை ஜெயித்தருளும் இசைப்பிரியன், அவருடைய தரித்திரத்தை எல்லாம் போக்கக்கூடிய இசைப்பிரியனாக இருக்கக்கூடியவன் முருகன் என்று சொல்வார். அதனால இசையோடுதான் பாடணும், எனக்கு இசை வரலைன்னு கஷ்டமே பட வேண்டாம். திருப்புகழ் பாக்களை ஒரு தரம் வாயார பாடினாலும் சரி படிச்சாலும் சரி ஆண்டவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால எல்லோரும் திருப்புகழ் கத்துக்கொள்ளுங்க, எல்லோரும் திருப்புகழ் பாடுங்க. அனுபூதி முக்கியமா, அம்பத்தோட அனுபூதி எப்பொழுதுமே வாழ்க்கைக்கு உறுதுணையா இருக்கக்கூடியது. எப்பொழுதுமே நம்முடைய உடல் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது, மந்திர சக்தியா இருக்கக்கூடியது அந்த அனுபூதி. அந்த அனுபூதி எல்லாரும் பாடம் பண்ணுங்க. நான் ஆண்டவனுடைய ஆராதனம் முடிஞ்சு தீபாராதனை எல்லாம் முடிஞ்சு ஆண்டவனுடைய பிரசாதங்கள் எல்லாம் அமைதியா வாங்கிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஆண்டவனுடைய பிரசாதம் எல்லாரும் இருந்து நிறைய சாப்பிட்டு போகணும், நிறைய ஏற்பாடு பண்ணிருக்கு. இன்னைக்கு இன்னும் படிவிழா சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு, மணி ஒரு மணி தான் ஆறது, இன்னும் ஒரு அரை மணியில எல்லாம் முடிஞ்சு போயிடும். கீழே இருந்து எல்லோரும் அமைதியா, எவ்வளவு அமைதியை நாம் கடைபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அந்த ஆண்டவனுடைய அருள் நம்ம எப்பொழுதுமே அதை உள்ளத்துல உணரக்கூடிய ஒரு செயல் ஏற்படும். அந்த அமைதியை நீடித்திருக்க முடியும் உங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு.